Hi friends, in the video number, Amazon Relational Database Service பத்தி பார்க்க போறோம். AWS RDS. So இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம்னா, suppose எனக்கு வந்து ஒரு database வேணும் as a service. So AWS வந்து இதை ப்ரொவைட் பண்றாங்க. So நான் வந்து hardware யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. Database வந்து இன்ஸ்டால் பண்ணணும், மேனேஜ் பண்ற அவசியம் கிடையாது. Patch, database வந்து தேவையான patch நான் அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது. Database backup நான் ரெகுலராக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாமே இந்த AWS RDS சர்வீஸ் மூலமாக அவங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுறாங்க. எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் நான் எவ்வளோ யூஸ் பண்ணுறனோ அதுக்குண்டான ஃபீஸை நான் பே பண்ணிடணும். இந்த AWS RDSல வந்து மொத்தம் 6 வகையான டேட்டாபேஸ் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அமேசான் அரோரா, போஸ்ட்க்ரெஸ், மைசிக்கல், மரியாடிபி, ஒரக்கிள், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட். ஸோ இந்த அமேசான் அரோரா பார்த்தீங்கன்னா இது வந்து AWS உடைய ரிலேஷனல் டேட்டாபேஸ் டைப். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிச்சு இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிக்சரில் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு டிக்கெட் புக்கிங் அப்ளிகேஷன் இருக்குது, ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை நான் வந்து டேட்டா சென்டரில் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகுனா, என்னோடய டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க, ஒரு அட்மின் டீம் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த டேட்டா பேஸை செட்டப் பண்ணுவாங்க, லைக் கான்ஃபிகரேஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை பேக்கப் எடுக்கிறதுக்கான விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டீமே வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு பதிலாக நான் என்டையர் ப்ராடக்ட், என்னோடய டிக்கெட் புக்கிங் அப்ளிகேஷனை நான் அப்படியே கிளவுடுக்கு நான் மாற்றிட்டேன்னா என்ன ஆகும்னா, எனக்கு தேவையானதை நான் வாங்கிக்கலாம். AWS கிட்டேருந்து நான் வாங்கிக்கலாம், வாடகைக்கு நான் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய ப்ராடக்ட் வந்து AWS ECS கிளஸ்டரில் வந்து ரன் ஆகிட்ருக்கோம், அப்படின்னா EC2 இன்ஸ்டன்ஸில் ரன் ஆகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நான் ஒரு AWS RDS-ஐ நான் டேட்டாபேஸை நான் வந்து வாடகைக்கு வாங்கிக்கலாம். ஸோ என்ன ஆகும்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நான் வாடகைக்கு எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் என்னால் என்னுடைய ப்ராடக்டை என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த அட்மின் டீம் எனக்கு தேவையில்லை, இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இதை மேனேஜ் பண்ணும், இந்த டேட்டாபேஸை வந்து மேனேஜ் பண்ணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. அவைலபிலிட்டி மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேட்ச் அப்ளை பண்ணுறது, இதெல்லாமே வந்து எனக்கு இது வந்து தேவையில்லை, இது வந்து எனக்கு அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், AWS-ல நான் வாங்கிக்கலாம், வாடகைக்கு எடுத்துக்கலாம். AWS-ல மூவ் ஆகும்போது என்னென்ன அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் வெர்டிக்கலி ஆர் ஹாரிசான்டலி. ஸோ இந்த RDS வந்து ஸ்கேலபிலிட்டி சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மல்டி டேட்டாபேஸ், நான் சொன்ன மாதிரி 6 வகையான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் இன்ஜின்ஸை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. சிம்பிள் அண்ட் ஆட்டோமேட்டிக் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா, இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். கன்சோல் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கிளவுட் ஃபர்மேஷன் யூஸ் பண்ணியும் என்னால் இதை க்ரியேட் பண்ண முடியும் இந்த RDS-ஐ. ஸோ ஆட்டோமேட்டிக் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா, ஸோ டேட்டாபேஸ் சாஃப்ட்வேருடைய பேச்சிங்கை பற்றி நம்ம வரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அப்புறம் டேட்டாபேஸ் பேக்கப் எடுக்கிறது, ரெப்ளிகேஷன், இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ மினிமல் டவுன் டைம், இது வந்து ரொம்ப டவுன் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஈஸியாக வந்து நம்மளால் ஃபைலை வந்து மூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், AWS S3 யூஸ் பண்ணி, இல்லைன்னா பேக்கப் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டா சென்டரில் இருக்கிற டேட்டாபேஸ் டேட்டாவை நம்ம RDS-க்கு மூவ் பண்ணிட முடியும். இது வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், மினிமல் லைக் நாமினல் ப்ரைஸாக இருக்கும், ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டட் பேக்கப்பை நம்மளால் கான்ஃபிகர் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் இது வந்து செக்யூர்டு. ஸோ இதுதான் வந்து டேட்டா சென்டர்லேருந்து நம்ம ஒரு AWS கிளவுடில் மூவ் பண்ணும்போது, இல்லைனா RDS, இந்த RDS AWS RDS-ஐ யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் அட்வான்டேஜஸ். இப்போ நம்ம AWS கன்சோலை லாகின் பண்ணி ஒரு RDS-ஐ எப்படி க்ரியேட் பண்ண போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிட்டேன். ஸோ நிறைய சர்வீஸ் வந்து AWS ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு சர்வீஸாக நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது RDS. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ் செக்ஷனில் RDS. ஓகே, இந்த கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம RDS செக்ஷனுக்கு போயிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அமேசான் RDS. இப்போ நம்ம ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கிளிக் க்ரியேட் டேட்டாபேஸ், இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 6 வகையான டேட்டாபேஸ் இன்ஜினியர் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் அமேசான் அரோரா, மைசிக்வல், மரியாடிபி, போஸ்ட்க்ரெஸ், சீக்வல், ஒரக்கிள், மைக்ரோசாஃப்ட். ஸோ நான் இப்போ வந்து அமேசான் அரோரா வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கெப்பாசிட்டி டைப், டிபி இன்ஜின் வெர்ஷன் என்ன வேணும், அதுக்கப்புறம் டிபி இன்ஸ்டன்ஸ் இங்கே ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க, லார்ஜ் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ லைக் இவ்வளோ பெரிய இன்ஸ்டன்ஸ் தேவையோ நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணலாம். ஸோ நான் டெமோக்காக ரொம்ப ஸ்மாலாக எடுத்துக்கிறேன். அப்புறம் மல்டி டிப்ளாய்மெண்ட் தேவையா, யூஸ்வலாக தேவையில்லை பட் ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படும். ஸோ இங்கே வந்து டிபி நேம் ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் கொடுத்துட்டு யூசர் நேம் டெஸ்ட் கொடுத்துட்றேன்.
ஸோ இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். விபிசியை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ பப்ளிக் ஆக்சசிபிலிட்டி கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெமோக்காக நம்ம வந்து எஸ் கொடுத்துக்கலாம். பட் ஆனால் ப்ரொடக்ஷன்லாம் வந்து இதை விபிசி மூலமாக மட்டும்தான் இதை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, வந்து டேட்டாபேஸ் டிபி கிளஸ்டருடைய ஐடென்டிஃபையர், அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், உங்களோட டேட்டாபேஸ் நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து போர்ட் நம்பர், அதுக்கப்புறம் எப்படி பேக்கப் எடுக்கிறது அதையும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம். இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் விண்டோ. ஸோ மெயின்டெனன்ஸ் விண்டோனா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் டிபி டேட்டாபேஸ் சாஃப்ட்வேருக்கு அவங்க வந்து பேச்சிங் பண்ணுவாங்க. ஸோ எப்போ வந்து அவங்க பேச்சிங் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து இங்கே மெயின்டெனன்ஸ் விண்டோ நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து நோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்னா, எப்போ வேணால் அவங்க வந்து நம்மளுடைய டேட்டாபேஸ்க்கு பேட்ச் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச உடனே கிரியேட்டர் டேட்டாபேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இது கிரியேட் ஆகிடும். ஸோ இட் டேக்ஸ் டைம். நான் ஆல்ரெடி வந்து டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ கிளஸ்டர் இந்த எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி என்கிட்ட ஒரு கிளைண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மைசிக்கல் ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணி, இதுதான் வந்து கிளைண்ட். என்னுடைய மேக் மிஷின்லேருந்து நான் வந்து AWSல இருக்கிற RDSக்கு நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதை நான் கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க வேண்டியது இங்கே வந்து என் பாயிண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நான் க்ரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா போதுங்க, அப்புறம் டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணி ஒரு டேபிளை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னென்னா, AWSல இருக்க RDSல ஒரு டிபி இன்ஸ்டன்ஸில் நான் வந்து ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு டேட்டாபேஸ் ஸ்கீமாவில் வந்து சப்ஸ்கிரைபர்ன்ற ஒரு டேபிளை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இது வந்து எம்டி டேபிள் தான், ஜஸ்ட் வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கப்படுறேன். ஸோ இதில் இது ஒரு எம்டி டேபிள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய மேக் மிஷின்லேருந்து மைசிக்கல் ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணி AWS RDSக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் RDS வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய தமிழ் டெக்னிக்கல் வீடியோஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு, இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ.